ராஜாவோட கட்டில் பயங்கரமா இருக்கு, கல்லுல செஞ்ச டாய்லெட் இருக்கு, ராணியோட ஊஞ்சல் எவ்வளவு பெருது வந்து பெரிய கிளாக் இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்மநாபபுரம் பேலஸில் தாங்க இருக்கும். இந்த பேலஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை பக்கத்தில் பத்மநாபபுரம் என்ன ஊரில் இந்த பத்மநாபபுரம் பேலஸ் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெனஸ்டேங்க, சரி சும்மா இருக்குமேன்னு சொல்லிட்டு சும்மா அந்த பேலஸை சுற்றி பார்த்துட்டு வரலான்னு போனேங்க. பார்த்தா உள்ளே போகிறதுக்கு அவங்க டிக்கெட் எடுக்க சொன்னாங்க. வாங்க நம்ம உள்ளே போய்ட்டு டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். டிக்கெட் எவ்வளோவா இருக்கும், கம்மியாக இருந்தால் பரவாயில்ல, அதிகமாக இருந்தால் அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா டிக்கெட் ரேட்டு எவ்வளோன்னு நீங்களே பாருங்கள். நீங்கள் ஒரு இந்தியனாக இருந்து உங்களுக்கு 12 வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கான டிக்கெட் ரேட்டு வந்து 40 ரூபாங்க. அதே நீங்கள் 12 வயசுக்கு உள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 ரூபா தான் டிக்கெட்டு. அதுவே நீங்கள் ஒரு ஃபாரினர் 12 வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு 320 ரூபா டிக்கெட்டு. அதே ஃபாரின் சின்ன குழந்தைங்களுக்கு 110 ரூபா டிக்கெட்டு. போச்சு போ, மொபைல் கேமரா எக்ஸ்ட்ரா ஒரு 20 ரூபா. நல்ல வேலைப்பா நான் ஃபாரின்லேருந்து வரல, 320 ரூபா டிக்கெட்டு எங்கே போட்டு வாங்க. ஒரு வழியாக நம்ம டிக்கெட் வாங்கியாச்சு. நாங்கள் 2 பேர் போனாங்க, 2 பேருக்கு டிக்கெட் வந்து 100 ரூபா ஆச்சு. எப்படின்னா 2 பேருக்கு டிக்கெட் வந்து 40 40, எக்ஸ்ட்ரா ஒரு 20 ரூபீஸ் வந்து ஃபோனுக்குங்க. நான் இப்போ பேலஸ்க்குள்ளே வந்துட்டேங்க. என்ன தான் இந்த பேலஸ் வந்து தமிழ்நாடுக்குள்ளே இருந்தாலும் இந்த பேலஸை வந்து பராமரிக்கிறது வந்து கேரளா கவர்மெண்ட் தாங்க. இந்த பத்மநாபபுரம் கரண்மனை எப்போ கெட்ட ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1601 ஆம் ஆண்டில் திருவிதாங்கோ சமஸ்தானத்தை ஆண்ட ரவிவர்ம குலசேகர பெருமாள்னால தாங்க இந்த கரண்மனை வந்து ஸ்டார்டிங்கில் கட்டினாங்க. ஆனால் அவருக்கு வந்து குட்டியாக தாங்க கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட மருமகன் மார்த்தாண்டவர்மன் அவருக்கு இது வசதியாக இருக்கிற மாதிரி இந்த பேலஸை கொஞ்சம் பெருசாகவே கட்டியிருக்காருங்க. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற கட்டில் வந்து முழுக்க முழுக்க கிரானைட்டில் செஞ்சது. அதனால் நம்ம இதில் படுத்தால் நம்ம உடம்போட டெம்பரேச்சர் ரொம்ப சில்லுன்னு காயிருமாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ராஜாவோட சேரு. நம்ம ராஜாவை பக்கம் யாராவது வெளியிருந்து வந்தாங்கன்னா ராஜா இந்த சேரில் உட்காந்து தான் பேசுவாராமா. பாருங்கள் அந்த காலத்தில் செஞ்ச சேர் இன்னும் அப்படியே இருக்குது. அப்படியே அந்த ரூமோட மேலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மரத்தில் செஞ்ச சீலிங் தாங்க. பார்த்தீங்களா ஃபுல்லாக மரத்துலேயே செஞ்சுருக்காங்க. எத்தனை மரத்தை வெட்டினாங்களோ என்னமோ, ஏகப்பட்ட மரத்தை வெட்டியிருப்பாங்க போல. அப்போவே ஃபுல்லாக கேரளா ஸ்டைலில் தாங்க இந்த பேலஸை ஃபுல்லாக கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. அப்புறம் இந்த வீடோட பில்லருக்காக பெரிய பெரிய கருங்கல் எடுத்து நட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. பில்லர் வந்து பயங்கரம் ஸ்ட்ராங்காக இருக்குது போல். எப்படி தான் மரத்தை வச்சு டிஃப்ரெண்ட் டிசைனில் இவ்வளோ பெரிய சீலிங் கட்டிடுவாங்க? இதுக்காக எத்தனை மரத்தை வெட்டினாங்கன்னு தெரியலையே, எங்கேருந்து வெட்டியிருப்பாங்க? இப்போ அது ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. வாங்க நம்ம உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகலாம். இங்கே ஒரு பெரிய விளக்கு இருக்குது. பார்த்திங்கன்னா மேலே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கு ஒரு படி போதுங்க. அந்த காலத்துலேயே ஃபஸ்ட் ஃப்ளோர் வச்சு தான் கட்டியிருக்காங்க இந்த பேலஸை. பார்த்திங்கன்னா அந்த படி கூட வந்து மரத்துலேயே தான் செஞ்சுருக்காங்க பார்த்திங்களா. அப்பா அந்த படி கூட எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த காலத்தில் கட்டினது இன்னும் அந்த படி வந்து டேமேஜ் ஆகலை, ஒன்றும் ஆகலை, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அவ்வளோ ஸ்ட்ராங்கான மரத்தை எங்கேருந்து பிடிச்சாங்க? இது என்ன மரம்னு எதுவுமே தெரில. வாங்க மேலே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இது ராஜாவோட மீட்டிங் ஹால்னு சொன்னாங்க. சென்டரில் ஒரு சேருக்கு பார்த்திங்களா, அங்கே தான் ராஜா வந்து உட்காந்து இருப்பாங்களாமா. சைடில் இருக்கிற சேரில் ராஜாவோட அமைச்சர்கள் அப்புறம் யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அவங்க வந்து சேரில் உட்காந்து பாங்களாங்க. பாருங்கள் அப்போவே வேறு மாதிரி டிசைன்லாம் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் எல்லாமே கேரளா ஸ்டைல் தான் பார்த்தீங்களா. ஆனால் எல்லா இடமே மரத்துலேயே செஞ்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா இது வந்து அன்னதான மண்டபம்னு சொன்னாங்க. இங்கே ஒரே நேரத்தில் 2000 பேருக்கு சாப்பாடு போட்டாராமா ராஜா. ஹாலு பயங்கர பெருசாக தான் இருக்குது. பாருங்கள் இந்த ஹாலில் 2000 பேர் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. இந்த ஹாலுமே முழுக்க முழுக்க மேலே பார்த்திங்கன்னா ஓடு வச்சு மேலே சீலிங் போட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மரம், மரத்தை வச்சு தான் நல்லா ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க பார்த்திங்களா. அப்புறம் இந்த ஹாலோட இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக இந்த போர்டில் இருக்குது பார்த்திங்களா. தினந்தோறும் 2000 பேருக்கு இங்கே இந்த ஹாலில் சாப்பாடு போட்டிருக்காங்க. பெரிய விஷயந்தான். அப்புறம் கொஞ்சம் வெளியே வந்து பார்த்தா இது வந்து பேலஸோட கொஞ்சம் பாதி சைடு, எல்லாமே கொஞ்சம் பழசாகிட்டு பரவாயில்ல, இவ்வளோ காலமாக இதை மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்களே அதே பெரிய விஷயந்தான். வாங்க நம்ம வேறு என்னென்னா இருக்குன்னு போயிட்டு பார்க்கலாம். இப்போ எந்த வழியாக போகிறதுன்னு தெரில, இருங்க போயிட்டு பார்க்குறேன். இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அரிசி அப்புறம் சாப்பாடெலாம் சேமித்து வைக்கிற ஒரு குடமாக இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ சாப்பாடாக இதை சேமித்து வைக்கலாம். அப்புறம் எல்லா செவர்லேயும் இந்த கருங்கல்லால் ஒரு விளக்கு மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா.
அதான் இந்த விளக்கு இன்னும் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஒரே இருட்டாக வேறு இருக்குங்க, எனக்கு வேறு பயமாக வேறு இருக்குது. வரும்போது சந்திரமுகி படத்தை வேறு பார்த்துட்டு வந்துட்டேன்னா ஒரே ராரா பாட்டு தான் மண்டையில் ஓடிட்டே இருக்குது. பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு. நான் வேறு மேலே தனியாக வேறு இருக்கேன், சீக்கிரம் வா. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் ஊஞ்சல் மட்டும் தொங்கிட்டு இருக்குங்க. இது ராணியோட ஊஞ்சல்னு சொன்னாங்க. அப்புறம் வெளியே பார்த்தீங்களா, வெளியே போக போக எனக்கு ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. ஆமாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒரு பயம்தான் குழி தான். யாருக்கு தான் பயம் இருக்காது. இது வந்து ஏதோ கோட்டு மாதிரி இருக்குது, இங்கே தான் குற்றவாளியாக நிற்க வச்சுருப்பாங்களோ அப்படி தான் நினைக்கேன். இது ஒரு சின்ன டேபிள் மாதிரி இருக்குது. பரவாயில்ல, அந்த காலத்தில் செஞ்சது இன்னும் இருக்கே. பா இது என்னது, இது வந்து ராஜாவோட கட்டிலுங்க. ராஜாவோட கட்டில் பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. காலை பார்த்தீங்களா, ஏகப்பட்ட டிசைனு, மரத்திலே சும்மா செதுக்கி விட்டுருக்காங்க கட்டிலில். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஊஞ்சல் இருக்குது. ஊஞ்சலா, ஒரு கட்டில் மாதிரி இருக்குங்க, ரெண்டு பேர் படுத்து தூங்கலாம் அதில். அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அரண்மனையோட அவசர வழிங்க. ஒருவேளை ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா நீங்கள் வந்து வாசலை தேட வேண்டியது தேவையில்லை. இந்த டோரை திறந்து நீங்கள் கீழே போயினாலே நீங்கள் வந்து அரண்மனையை விட்டு வெளியே போயிடலாங்க. அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ராஜா அம்மாவோட பெட்ரூம்ங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்புறம் சைடில் வந்து ஒரு டாய்லெட் இருக்குங்க. இந்த டாய்லெட் முழுக்க முழுக்க கல்லிலேயே செஞ்சுருக்காங்க. பாருங்கள் இந்த டாய்லெட் டிசைன் வந்து அந்த காலத்துலேயே பண்ணியிருக்காங்க. கல்லிலே செஞ்சதுனால ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது போல். அப்புறம் இது அரண்மனையோட அந்த ஆயுதங்கள் இருக்கிற ரூமுன்னு வெளியே போட்டிருந்து, ஆனால் உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது. இப்போ பார்த்தீங்களா, ஆயுதங்கள் இருக்காமா உள்ளே. ஒரு சந்து மாதிரி போது உள்ளே போய் பார்க்கலாம் உள்ளே என்ன இருக்குன்னு. ஆனால் இந்த கோட்டைக்குள்ளே வந்தால் உள்ளே எப்படி வந்தோம் வெளியே எப்படி போகிறோன்னு தெரிய மாட்டுக்கு. அப்புறம் இந்த இடம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பழைய காலத்தில் வெளியே கோவில் திருவிழா நடக்கும்போது ராணி இந்த வழியாக தான் அந்த திருவிழாவை பார்ப்பாங்களாமா. பாருங்கள் ரூமு எவ்வளோ பெருசாக இருக்குது. இவ்வளோ பெரிய ரூமு யாருக்காக இருக்கும். ஆனால் எல்லா வழியிலையுமே ஒரு வெளிச்சம் வர்றதுக்கான ஒரு சின்ன ஜன்னல் மாதிரி போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த இடமும் திருவிழா நடக்கும்போது ராணி இந்த ஜன்னல் வழியாக கீழே பார்க்குறதுக்கு தாங்க. அப்புறம் இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது. இந்த ஃபோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, டச் ஆர்மி கேப்டன் டிலானியை மார்த்தாண்டவர்மன் அரெஸ்ட் பண்ணதாங்க அந்த ஃபோட்டோ. பார்த்தீங்களா, இந்த படி வந்து மரத்துலேயே செஞ்சுருக்காங்க. ஆனால் எல்லா டாய்லெட்லேயுமே கருங்கல்ல தான் செஞ்சுருக்காங்க, அதான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் டாய்லெட் ஏன் இவ்வளோ பெருசாக இருக்குது. ஒரு டாய்லெட் வந்து நல்ல பெட்ரூம் மாதிரி இருக்குது, அவ்வளோ பெருசாக இருக்குது. ஒரு வழியாக நாங்கள் பேலஸ்லேருந்து வெளியே வந்துட்டோங்க. இது பேலஸோட பின்வாசல். அப்புறம் இது அரண்மனையில் இருக்கிற தெப்ப குளங்க. இங்கே தான் ராஜா ராணியெலாம் வந்து குளிப்பாங்க போல். தண்ணி இன்னும் இருக்கே, ஆனால் பச்சையாக தான் இருக்குது தண்ணி. இது வந்து அரண்மனையோட கிச்சன், இங்கே தான் சமைப்பாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே ஆட்டு உரல்லாம் இருக்குங்க. இங்கே ஒரு தொட்டி இருக்குது, இங்கே தான் தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க போல். பரவாயில்ல, அப்போவே ஆட்டு உரல்லாம் இருக்கு. நல்ல வேலை ராணி வந்து மாவாட்டுறதுக்கு கிரைண்டர்லாம் கேட்காம விட்டாங்களே. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஹாலுக்கு போனாங்க. அந்த ஹால் முழுக்க முழுக்க கருங்கல்லையே செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா. அதோடய பில்லர் எல்லாமே கருங்கல் தான். கருங்கல்லே செஞ்சு நல்லா செதுக்கி வச்சுருக்காங்க. இந்த கல்லெல்லாம் எங்கேருந்து கொண்டு வந்திருப்பாங்க பாவங்க அந்த கொத்தனார். எப்படி தான் அந்த கல்லெல்லாம் தூக்கி நிப்பாட்டி வச்சுருப்பாருன்னு தெரில. அந்த காலத்தில் இந்த யானை படாத பாட்டு பட்டிருக்கும் போல. அப்புறம் இங்கே ஒரு பெட்ரூமில் ரெண்டு கட்டில் இருக்குது பார்த்தீங்களா. அந்த காலத்தில் வாங்கின கட்டில் இன்னும் இருக்குது. ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு கட்டில் உடஞ்சே போச்சு. அப்போ இந்த கட்டில் எந்த மதம் செஞ்சாங்கன்னு கேட்டு பார்க்கணும். இங்கே பார்த்தீங்களா, இந்த காலத்தில் உள்ள டாய்லெட்டு. ஆனால் டாய்லெட்டு பக்கத்தில் இவ்வளோ பெரிய ஜன்னலை போட்டிருக்காங்க, எப்படி ஆகும் இது. அப்புறம் பேக் சைடில் ஒரு பெரிய கிளாக் இருக்குது, ஆனால் அது இப்போ ஓடலைங்க, யாரும் பேட்டரி போடல போல. அங்கே கூட்டமாக நிற்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த வழியாக தாங்க இந்த பேலஸுக்கு உள்ளே போனோம். அப்புறம் உள்ளே போயிட்டு சைடில் அந்த குட்டி பசங்களாம் வராங்க பார்த்தீங்களா, ஒரு சின்ன வாசலில். அந்த வழியாக தாங்க நாங்களும் வெளியே வந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த பேலஸை நல்லா சுற்றி பார்த்துட்டேன், நீங்களே வந்து சுற்றி பாருங்கள். இந்த பேலஸ் வந்து மண்டே லீவுங்க, மற்ற நாளில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் 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 பாய்.